ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸில் இந்த வாரம் சரவண விக்ரம் தான் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்லாம் செய்திகள் வைரல் ஆகிட்டுருக்கு. தற்போது ஜோவிகா தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க, எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வனிதா விஜயகுமாருடைய மகள் ஜோவிகா தான் இந்த வாரம் பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக இது வனிதாவுக்கே ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏற்கனவே ஜோவிகா முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி தூங்கிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, ரீசெண்டாக தான் வனிதா ஒரு இன்டர்வியூவில் தன்னோட மகள் எதனால் ஆக்டிவாக இல்லை, அடிக்கடி தூங்குறாங்க அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜோவிகா மன உளைச்சல் இருக்கிறதால தான் இப்படிலாம் தூங்கிட்டுருக்காங்களாமா, ரெண்டு வாரங்களாகவே அவங்களுக்கு கெட்ட கனவாக வந்துட்டுருக்காமா, அதனால தான் தூங்கிட்டுருக்காங்களாமா, நானும் இப்படி தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நம்மளும் அறியாமலே நம்ம தூங்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வனிதாவுக்கு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வனிதாவுக்கு நடந்ததை பார்த்து எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தி வரும் அப்படின்னு பார்த்தா ஜோவிகாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் கூட டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் தான் எலிமினேட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஜோவிகா எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 3ல வனிதா விஜயகுமார் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 55 நாட்கள் உள்ளே இருந்தாங்க. அதாவது முதல் தடவை உள்ளே போனப்போ 21 நாட்களும், ரெண்டாவது தடவை ரீஎன்ட்ரியில் உள்ளே போனப்போ 34 நாட்களும் இருந்திருக்காங்க. தற்போது ஜோவிகா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 63 நாட்கள் இருந்திருக்காங்க. அந்த வகையில் அம்மாவை விட அதிகமான நாட்கள் இருந்து ஜோவிகா வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.